வணக்கம். விருச்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். MBBS சேர்க்கைக்கான தேசிய நுழைவு மற்றும் தகுதி தேர்வு நிகழாண்டு முதல் ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் 9 மற்றும் 11 வகுப்புக்கு நேற்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 90% மாணவர்கள் வருகை புரிந்துள்ளனர். பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பி ஃபார்ம் உள்ளிட்ட 17 துணை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. நடப்பு கல்வியாண்டில் எம்டெக் படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் ஊராட்சிகளுக்கான முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தல் இன்று தொடங்கியது. கருவூலத்துறை மூலம் வரப்பெறும் தொகைகளை இணையம் வழியே பெறும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். வங்கிகளில் கடன் பெற்று திரும்பிச் செலுத்தாமல் உள்ள 100 நிறுவனங்களின் கடன் தொகை 84,632 கோடியாக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா செய்திகள். தமிழகத்தில் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் தடுப்பூசி வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட 500,000 கொரோனா தடுப்பூசிகள் சென்றடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மும்பை சிட்டி எஃப் கோவா அணிகள் மோதிய 87th ஆட்டம் 3-3 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஜோகோவிச், செரீனா வில்லியம்ஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். தடகள போட்டியில் 24 ஆண்டுகால தேசிய சாதனையை சுனில் தவான் என்ற தடகள வீரர் முறியடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். இப்போதும் உங்களுடன் டி கவியரசன், 9th வகுப்பு விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ. நன்றி, வணக்கம்.